Hello, in our first review, Amazon Prime Originals order, The Boys. Chinna vayasla Rajinikanth, Chiranjeevi, you guys are superheroes. Superman, international level, you 2000 and the year 2000 Batman the animated series சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் வந்துச்சு கார்ட்டூன் நெட்வொர்க்ல அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பேட்மேன் பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு பேட்மேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணமே அந்த சீரிஸ் தான் பேட்மேனோட ஒரு டார்க்கான நேச்சரும் ஒரு ரியாலிட்டி பேஸ்டாவும் அந்த கார்ட்டூன்ல காட்டுனாங்க இப்போ 2002 ல ஸ்பைடர்மேன் அப்படிங்கற ஒரு படம் வந்துச்சு ஸ்பைடர்மேன் அப்பதான் வந்து சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் பிக் ஸ்கிரீன்ல பார்த்தோமே at least நான் அப்பதான் பார்த்தேன் and ரொம்ப பிரமாண்டமா இருந்துச்சு and அதுவரைக்குமே சூப்பர் ஹீரோஸோட ஃபீவர் நேஷனை grip பண்ணல எப்போ வந்துச்சுனா 2008 ல அயன் மேனை மார்வல் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சூப்பர் ஹீரோஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க and கிறிஸ்டோபர் நோலன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேட்மேன் பிகின்ஸ்னு சொல்லிட்டு பேட்மேனை மறுபடியும் ரீசரெக்ட் பண்ணாரு At the time, DC Comics வந்து ஒரு ரியாலிட்டி பேஸ்டா ராவா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது மார்வல் வந்து நல்ல மசாலாவை போட்டு ஒரு படத்தை வந்து அவங்களும் ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸை இறக்கிட்டு இருந்தாங்க இந்த டைம்ல சூப்பர் ஹீரோஸ்னு சொல்லிட்டு வேர்ல்ட் வைட் ஃபுல்லாவே வந்து ஒரு ஃப்ரென்சி கிரியேட் ஆச்சு ரீசன்ட்டா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்தபோது அதே டைம்ல Amazon Prime ல The Boys ன்ற ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு அந்த சீரிஸ் பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம் Eric Kripke developed The Boys for Amazon Prime Originals. He developed the Supernatural series. The Boys is a concept that is simple. We see superheroes movies. Camera is superheroes superhero. But camera is a superhero. Behind the scenes. This is The Boys concept. That is explored in the series. Now, Watchmen the color is dark and raw in nature. Watchmen. That is The Boys. Now, Suicide Squad. இந்த படத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியலையே அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த பாய்ஸ் பாக்கும்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றது புரிஞ்சிரும் The Boys or a plot நான் ரொம்ப டீடைலா சொல்ல விரும்பல ஏன்னா நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு பட் பேசிக்கான plot இதுதான் Watt Industries அப்படிங்கற ஒரு மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன் The 7 அப்படிங்கற ஜஸ்டிஸ் லீக் மாதிரி The 7 அப்படிங்கற ஒரு சூப்பர் ஹீரோ குரூப் வச்சிருக்காங்க அந்த 7 ஓட தலைவன் ஹோம்லேண்டர் இந்த குரூப்ல ஒரு வேகன்சி வருது இந்த வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு ஸ்டார்லைட் அப்படிங்கற சூப்பர் ஹீரோ உள்ள வராங்க கனவு கூட வராங்க ஏன்னா மூவிஸ்ல பார்த்த மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி நாமளும் ஆக போறோம் அப்படிங்கற கனவோட வந்து முத நாளே behind the scenes என்ன நடக்குன்னு பார்த்து ஷாக் ஆறாங்க அதுக்கு தக்கன அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு The Boys அப்படிங்கற டைட்டில்ல வர குரூப்ல Hughie அப்படிங்கற character ஒரு superhero ஒரு accident ஆகுது அந்த accidentல Hughieயோட life மாறுது அதனால Hughie கடுப்பாறான் superheroesனால அதே டைம்ல அது தெரிஞ்ச butcher அப்படிங்கற character Hughie வந்து பேசுறான் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து முடி பண்றாங்க superheroes பழி வாங்கணும் இல்ல expose பண்ணனும் அப்படினு Yeah pardon my French fuck those fuckers I got the boys together join us yeah to do what spank the bastards yes. for robbing And then they just declared war. இப்போ இத வச்சிட்டு அவங்க எப்படி மீதி டீமை ஃபார்ம் பண்றாங்க The Boysல வர மீதி டீம் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அவங்க எப்படி சூப்பர் ஹீரோஸை எதிர்த்து சண்டை போடுறாங்க சூப்பர் ஹீரோஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க and ஹோம்லேண்டர் யாரு அவனோட உண்மையான இன்டென்ஷன்ஸ் என்ன சூப்பர் ஹீரோஸ் இந்த உலகத்துல சூப்பர் ஹீரோஸ் உண்மையிலே இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க மென்டலி எப்படி இருப்பாங்க அவங்க பவர்ஸ் அவங்க அபியூஸ் பண்ணுவாங்களா எல்லாத்தையுமே பயங்கரமா காட்டி இருக்காங்க இதே மாதிரி பல கேள்விகள் இருக்கு புச்சருக்கு வந்து ஏன் வந்து சூப்பர் ஹீரோஸ் மேல அவ்வளவு காண்டு இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட அந்த பிளாட் வந்து மூவ் ஆகுது and ரொம்ப கம்பெல்லிங்கான பிளாட் இதுக்கு மேல நான் எதுமே இந்த பிளாட் பத்தி நான் சொல்ல விரும்பல நீங்களே பாருங்க இப்போதைக்கு ஒரு சீசன் 8 எபிசோட் வந்திருக்கு சோ பிஞ்ச் வாட்ச் பண்றதுக்கு சமையா இருக்கும் எடுத்த விதம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு பஞ்சமே இல்ல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்துச்சு எங்கயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு லாக் எங்கயுமே இல்ல சோ அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பிஞ்ச் வாட்ச் பண்றதுக்கு சம சீரிஸ் வயலன்ஸ் profanity எல்லா பயங்கரமா காட்டி இருக்காங்க சோ இது தனியா தான் நீங்க பார்க்கணும் கேம் ஆஃப் ஸ்டோன்ஸ் நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி தான் இத பார்க்கணும் இதான் என்னோட கண்டென்ட் அட்வைசரி I'm invincible stupid motherfucker characters எல்லாமே spot on எல்லா கேரக்டர்லயும் ஒரு டெப்த் இருந்துச்சு சம ஸ்டோரி இருந்துச்சு பட் என்னோட पर्सनल ஃபேவரட்ஸ் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டர் and Frenchie இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹோம்லேண்டர் எந்த சீன்ல வந்தாலும் சம பயமாவே இருந்துச்சு ஏனா கேரக்டர் அண்ட் ஸ்டோரியில சம டெப்த் இது ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த காமிக் புக் சீரிஸ் பேஸ் பண்ணி தான் வந்துச்சு 2006 ல The Boys அப்படிங்கற காமிக் புக் சீரிஸ் வந்துச்சு அந்த காமிக்ஸில் வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா இனிஷியலாக டிசி வேர்ல்டுக்குள்ளே இந்த பாய்ஸை கொண்டு போகலாம் அண்ட் ஜஸ்டிஸ் லீக்கை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த சீரிஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் இங்கே 7ல் காட்டியிருக்கிற சூப்பர் ஹீரோஸை அப்படியே உங்களால் யூ கேன் கம்பேர் இட் வித் த ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ். ரொம்ப எவிடென்ட்டாகவே அது தெரியுது த்ரூ அவுட் த சீரிஸ். அந்த காமிக் புக்கோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, இது ஃபர்ஸ்ட் வெளியே வரும்போது டிசி காமிக்ஸ் தான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க. பட் 6 இஷ்யூஸுக்கு அப்புறம் தே ஸ்டாப்ட் இட். ஏன்னா வந்து அவங்க சூப்பர் ஹீரோஸையே வந்துட்டு அவங்க கொச்சப்படுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதனால் என்னாச்சுன்னா வேறு நிறைய பப்ளிகேஷன்ஸ் உள்ளே வந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சேல்ஸ் இருந்துச்சு இந்த பாய்ஸுக்கு. அண்ட் வேறு பப்ளிகேஷன் வச்சு தே வர் ஏபிள் டு கம்ப்ளீட் த ஹோல் சீரிஸ். காமிக்கோட சக்ஸஸுக்கு அப்புறம் பொதுவாக மூவி ரைட்ஸுக்கு வந்துடுவாங்க, அதே மாதிரி தான் இதுலேயும் நடந்துச்சு. பட் எல்லாருக்குமே ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா சூப்பர் ஹீரோஸை இவ்வளோ கேவலமாக காட்டணுமா அப்படின்றதுனால எந்த ப்ரொடக்ஷனுமே முன்னாடி வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ அதனாலேயே நிறைய நாள் தள்ளி போயிடுச்சு. அண்ட் இப்போது வந்து அமேசான் ப்ரைமில் வந்து இட் காட் அ க்ரீன் சிக்னல் அண்ட் இப்போ சீரியஸாக வெளியே வந்திருக்கு. ஓகே, ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் த ரிவ்யூ. ஸோ நீங்களும் இந்த ஷோவை பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன இதில் பிடிச்சிருந்துச்சு எது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஈகர் டு நோ. அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.